வெல்கம் பேக் டு த ஷோ. திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போது ஓல்ட் ஏஜில் பீப்புள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வயசானவங்க வந்து நிறைய பேர் வந்து இன்ஃபர்டைல் ப்ராப்ளம்ஸ்னால குழந்தையே பெற்றுக்காமல் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை இந்த மாதிரி சில கஸ்டம்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை வந்து பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் இன் ஜென்ரல் என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரியா, வென் யூஆர் ஆல் அலோன், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சி, நாட் ஆல் ஓல்டர் பீப்புளுக்கு சைக்கியாட்ரிக் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பட் இப்போ நம்ம ஏன் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குலாம் நிறைய பேர் தனியாக இருக்காங்க. இப்போ ஒரு வெறும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரு நல்ல ஒரு குட் கம்பெனி, நல்ல ஜாலியாக பேசிட்டு வெளில போகிறது, டூருக்கு போகிறது, இல்லை ஹாபீஸ் இருக்கிறது, அந்த மாதிரியே கப்பிள்ஸ்லாம் அவளுக்கு குழந்தைகள் தேவை, இந்த ஜனங்க தேவைன்னு அவசியம் இல்லை. பட் வாட் ஹேப்பன், சப்போஸ் ஒருத்தர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவுட் கோயிங் இருக்கார், அண்ட் ஒன் பர்சன் இஸ் அன் இன்ட்ரோவர்ட், யாருக்கு யாரும் இல்லை பேசுகிறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை பண்ணுறதுக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, இது போகிறோம். தட் ஒன் பர்சன்ட் அவள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுவும் இந்த இட் டசன்ட் ஸ்டார்ட் ஓ வயசானதில் தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸில் இருக்கும்னு இல்லை. இந்த மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற கசமுசை பிகினிங் ஆஃப் த மேரேஜ்லேருந்தே இருக்கும். பட் பிகினிங் ஆஃப் த மேரேஜில் நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், இவளை பார்த்துக்கணும், அவளை பார்த்துக்கணும், ஸோ லைஃப் கோஸ் ஆன். பட் இதே இந்த டிஸ்டர்பன்ஸோடு வந்த ஒரு கப்புள் வென் தே கெட் ஓல்டர் அண்ட் அவளுக்கு வேர் தென் சில்ட்ரன் ஹவ் கானு, வேறு ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, நம்ம ரெண்டு பேர் ஒத்தொத்தருக்கு நம்ம தான் இருக்கோன் இருக்க போகிறோம். அந்த டைமில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கனெக்ஷன் இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இட் கேன் கிரியேட் அ ப்ராப்ளம் பிட்வீன் த கப்புள். அண்ட் அகெயின் இட் வெரி மச் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்ஸ் பர்சனாலிட்டி. ஸோ நம்ம ஒரு பர்சன் இஃப் ஆஸ் அ பர்சனாலிட்டி வி ஆர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட், ஆர் எப்பயுமே ஒரு பதட்டம், எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு ஒரு பயம் கொடுக்கறது, நம்ம டென்ஷனாக இருக்கும், அந்த மாதிரியா பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா மச் மோர் லைக்லி டு கெட் சர்டன் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம். அந்த அதர் ஹேண்ட் சில வயசானவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போல்டாக இருப்பாங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இப்பயும் ஜாலியாக வெளில போயின்னு இருப்பாங்க, அந்த மாதிரியே பீப்புள் ஆர் லெஸ் லைக்லி டு கெட் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம். எஸ்பெஷலி என்ன மாதிரியா பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சைட்டி, பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் இவாளுக்கு. ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஆ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நான் அகமதாபாத்லேருந்து பேசுகிறேன். நான் டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நான் வந்து 7 இயர்ஸாக சைக்கியாட்ரிஸ்ட் மெடிசன் எடுத்துட்ருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு நான் மெட்ராஸில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே வந்துட்டேன். ஓகே. அப்புறம் இங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து அப்பயும் வந்து மைனர் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. சரி. ஹலோ, லைனில் இருக்கீங்களா? ஓகே, என்ன சைக்காட்டிக் ப்ராப்ளம்காக மருந்து எடுத்தாங்கன்னு தெரில. ஓகே ஃபைன் டாக்டர், நம்ம அடுத்த காலர் போயிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். அது எப்படி நான் நிறுத்தணும்? உங்க லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. லைனில் இருக்கோங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்காக மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கம்மா? சொல்லுங்க. வந்தது. சாரி. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது. சரி சரி, அதனால எடுத்துக்கிட்டேன். சரி. இப்போ வந்து அது கிராஜுவலா அந்த டேப்லெட் இப்போ எனக்கு நிறுத்தணும். சரி. எப்படி? ஓகே ஓகே, டேப்லெட் நிறுத்தணும் உங்களுக்கு. ஐ திங்க் உங்கள் நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் ப்ராபப்ளி அந்த டேப்லெட் எப்படி நிறுத்தலாம், நிறுத்தலாமா நிறுத்தக்கூடாதான் அந்த ஆங்கிளில் இருக்குன்னு எனக்கு தோணுது. யூ இப்போ நீங்கள் 7 இயர்ஸாக ஒரு சைக்கியாட்ரிக் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேங்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா யூ சீம் இப்போ நல்லா இருக்கேன், ஸோ அதனால ஐ வாண்ட் டு ஸ்டாப் த மெடிசனுங்கிறேன். சரி, இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ உட் ஹவ் நீடட் சம் மோர் டீட்டெயில் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு. பட் நெகட்டிவ் தாட்ஸை வச்சுட்டுன்னா எனக்கு என்ன தோணுறது, ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு பதட்டம் அண்ட் அது சேர்ந்து ஒரு ஓசிடிங்கிற இல்னஸ், பிகாஸ் ஓசிடியில் தான் அந்த வேணாங்கிற கெட்ட நெகட்டிவ் தாட்ஸு, பிடிக்காத மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே தாட்ஸ் ரிப்பீட்டடாக வரும். அந்த தாட்ஸ் நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் அது திருப்பி திருப்பி வரும். அண்ட் சில டைம் அது ரொம்ப சிவியராக இருக்கும், சில டைம் மாடரேட்டாக இருக்கும், சில டைம் நார்மலாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வரப்போகிறோம், திருப்பி அதிகமாகலாம், அந்த மாதிரியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுறது உங்கள் ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு. அண்ட் அதுக்கு யூஸ்வலி மெடிகேஷன் இஸ் ப்ரிஸ்கிரைப் ஃபார் மோஸ்ட், எஸ்பெஷலி இந்த மாடரேட் டு சிவியர் எண்டுக்கு நம்ம டேப்லெட் கொடுப்போம். இப்போ க்வெஸ்சன் இஸ், எவ்வளோ நாள் இந்த டேப்லெட் எடுத்துக்கிறது? பிகாஸ் லாட் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் ஒன்ஸ் சைக்கியாட்ரிக் டேப்லெட் எடுத்துட்டா இது லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரியா. அண்ட் ஐ திங்க் வி ஹவ் டு டிஸ்பியூட் தட், தட் இஸ் நாட் ட்ரூ. இப்போ இருக்கிற நியூ கைட்லைன்ஸ் வெளிநாட்டில், பீட் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஒரு இன் யூகே கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி இல்னஸ், நம்ம எந்த இல்னஸுக்குமே லைஃப் லாங் எடுத்துக்கிற இல்னஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஓசிடி பதட்டம், தட் இஸ் ஆல் நாட் ட்ரூ. ஃபஸ்ட் எபிசோடு இருக்கிறவாளுக்கு வாட் வி நார்மலி சே இஸ், யூ டேக் இட் ஃபார் 6 மந்த்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் பெட்டர்.
And suppose நம்ம நிறுத்தின அப்புறமும் யூ ரிப்பீட்டட்லி யூ கெட் தி எபிசோட்ஸ்னா மேபி வி ஹாவ் டு டேக் இட் லாங்கர். பட் 7 இயர்ஸாக இஃப் யூஆர் டேக்கிங் இட் அண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா வெல்லாக இருக்கீங்கன்னா மேபி இட் இஸ் ஒர்த் கோ பேக் டு யுவர் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் ஹாவ் திஸ் டிஸ்கஷன். That depending upon எவ்வளோ டேப்லெட் எடுத்துன்னு தெரியல, இஃப் யூர் ஆன் 2 or 3 டேப்லெட்ஸ், வெதர் இட் கேன் பி சிம்பிளிஃபை பண்ணி அதை ஒரு டேப்லெட்டாக பண்ண முடியுமா, அந்த ஒரு டேப்லெட்டையும் கிராஜுவலாக வெதர் தட் கேன் பி டேப்பர்டா. டேப்பரிங் டைமில் ரொம்ப முக்கியம் என்னென்னா யூ ஷுட் கீப் விசிட்டிங் யர் டாக்டர், பிகாஸ் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம், வெதர் இஸ் இட் கம்மிங் பேக், அந்த சிம்டம்ஸ் கம்மிங் பேக், இஃப் தே கம்மிங் பேக்னா வாட் டு டூ, அந்த தட் திங் நீங்கள் ஃபாலோ அப் ரெகுலராக போனோம். But I certainly think you can go and have a discussion with your psychiatrist. You should have a discussion with your psychiatrist. Second thing, don't stop it on your own. Neengale nirthaadhinga marunda. Especially psychiatric medicine have to be slowly, gradually tapered. Adu eppadi, especially 2-3 marundu irukna, edha modhalla kodaikano, idha apdiye odanum, adala you need to have a discussion unga doctor oda. Okay doctor, adha kala paathalam. Vanakkam, hello doctor. வணக்கம் மேடம், தரம்பலூர்ல இருந்து மதியழகன் பேசுறேன். டாக்டர் இருக்காங்க மதிசா, சந்தேகனன் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. என் மனைவி வந்து 9 மாத கர்ப்பிணி மேடம், கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வேகப்படுறாங்க, பிரச்சனை வெளியில போனா கூட அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த நேரத்துல ஏதாவது மனநல ஏதாவது குறித்து ஆலோசனை இருக்கா கர்ப்பிணி பெண்களுக்கு? இப்போ இந்த 9 மந்த்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்களா, இல்லை எப்பலேருந்து இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷனில் இருக்காங்க? எப்போதுமே சூடாக தான் இருப்பாங்க, எம்சிஏ எம்பி படித்தவங்க கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க. சரி, அதில் கர்ப்பிணி காலத்தில் கொஞ்சம் எடுக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இது குழந்தைக்கு ப்ராப்ளம் வரும் கேட்குறீங்களா, இல்லை இவங்களுக்கே பிறகு? இல்லை ரெண்டு பேருக்குமே, இப்போ ரெண்டு சைடுமே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த மாதிரி மனநல ஆலோசனை ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். சார், நார்மலி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நம்ம ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கோமோ தட் இஸ் குட். ரெண்டு மதருக்கும் நல்லது, பிறக்கிற பேபிக்கும் நல்லதுன்னு தான் நம்ம நம்மளோட சின்ன வயசுலேருந்தே நம்மளோட பெரியவங்களாம் நம்ம சொல்லி தான் வந்திருக்கோம். அண்ட் ஐ திங்க் தெர் இஸ் சம் ட்ரூத் இன் இட். இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் டென்ஷன் படுறது, கொஞ்சம் பயப்படுறது, ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரியாக இருக்குது. அது என்ன லெவலில் இருக்குது, என்ன சிவியாரிட்டியில் இருக்கிறது தான் முக்கியம் புரிஞ்சுக்கிறது. எதுக்குன்னா எல்லாமே ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஓரளவுக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்கும், எதுக்குன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். அதுவும் 9 மந்த்ஸ் வந்தாச்சுன்னா, வந்த அப்புறம் எண்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் நிறையா ஃபீமேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, எதுக்குன்னா பாடி வைஸும் நம்மளால் நகர முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது, அண்ட் ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அட் சேம் டைம் மைண்ட் ஆனால் வர குழந்தை நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம நிறைய அந்த ஃபியூச்சரில் நினச்சிட்டு குழந்தைய நினச்சிட்டு சில ஃபீமேல்ஸ்லாம் கொஞ்சம் பதட்டப்படுவாங்க. சம் லெவல் ஆஃப் பதட்டம் இஸ் நாட் அப்நார்மல் கிடையாது, பட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. எது அவங்களால எதனால தூங்க முடியல, இல்லை அதனால வேறு எதுவுமே நினைக்க முடியல, அந்த பயத்திலேயே இருந்து எல்லா டிசிஷனும் அந்த பயத்தினாலேயே எடுக்கிறாங்கன்னா மேபி போகிற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கலாம். இது ஒரு இது திஸ் இஸ் இன் அ வே குட். இதை போய் பார்க்கறது எதுக்கு பெட்டர்னா, சப்போஸ் மைல்டாக இருந்தாங்களே, நிறைய ஃபீமேல்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் கவுன்சிலிங், ஒரு ரீஅஷூரன்ஸ், எல்லாம் சரியாக இருக்கும், சரியாயிடும் அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்டேருந்து வந்தாலே மெனி ஃபீமேல்ஸ் தே கெட் ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடுவாங்க. சில பேருக்கு அந்த அசஸ்மெண்ட்டில் என்ன தெரிய வரணும், கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது, பதட்டம் இருக்குது, இதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா நம்ம அதை இட் கேன் பி ஸ்டார்டட் ஏர்லி ஆன். எதுக்குன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி சம்டைம்ஸ் இந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் என்ன இருக்குது. ஸோ ப்ரீ ப்ரெக்னன்ட் குழந்தை பிறக்கிறது முன்னாடி ரொம்ப சிவியராக இருக்குன்னா அதை பார்த்து ட்ரீட் பண்ணுறது பெட்டர், பிகாஸ் இப்போ குழந்தை பிறந்தப்புறம் கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கும், அப்பயும் தூக்கம் சரியாக இருக்காது, குழந்தை அழுதுன் இருக்கும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ குழந்தைய பார்த்துக்கிறது ஸோ ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். சில டைம் அந்த டைம் அந்த பதட்டம் மன அழுத்தம் சில ஃபீமேல்ஸ் இதே எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டின்போம். அண்ட் அது ரொம்ப சிவியராக இருந்தால் டெஃபினெட்லி நீட்ஸ் டு பி ட்ரீட்டட், பிகாஸ் அது என்னென்னா நம்ம குழந்தை சேர்ந்து அதை பயங்கிற விதம் அந்த பாண்டிங்லலாம் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு த குட் திங் இஸ் நீங்கள் ஆல்ரெடி சம்திங் அப்நார்மலாக ஒரு அன்யூஷுவலாக இருக்கிறது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு செஷன் ஒரு சிட்டிங்காவது போய் பார்த்து இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மதி சார். அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, இந்த கால் பண்ணுறீங்க? நான் இங்கே வேலூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து 30 வயசு ஆகுது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஒரு நோயை பத்தி ஒரு பயம் வந்துச்சு, அதை போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனா இப்ப வந்து திரும்பவும் வந்து வேற நோய் வந்திருக்குமோ, நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அதை வச்சு எப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசமா வந்து
லைட்டா நைட்ல மட்டும் இந்த ஒரு படபடப்பு, அதாவது நம்ம ஓடுனா நினைச்சு அந்த ஹார்ட் பீட் வேகமா இருந்தது அது மாதிரி இருந்தது. அது படிப்படியா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாசத்துக்கு லைட்டா இருந்தது. அது இப்போ இந்த ஒரு 3 மாசமா வந்து அந்த படபடப்பு ஒரு நாளைக்கு 3 தடவை வருது. வந்துச்சுன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து என்ன அந்த படபடப்புல ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது எனக்கு. அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே இருக்கு. பின் முதுகெல்லாம் வந்து நரம்புலாம் அப்படியே பட்டு பட்டு துடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்னு வந்து நம்ம வந்து இருக்க மாட்டோமோ ஃபியூச்சர்ல, நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துப்பாங்க, இப்படிலாம் தோணுது. இந்த படபடப்பு வந்து மன அழுத்தம் தான் காரணமா, இல்ல வந்து வேற எதனால இந்த படபடப்பு வருது ஒரு பயம். ஆனா இது வந்து எதிர்மறையான தாட்ஸும் நிறைய வருது. நம்ம இருக்க மாட்டோம், மத்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தா, நான் மத்த அம்மா பிள்ளைங்களை பார்த்தா நம்ம ஏன் இப்படியே இருக்கோம், நம்ம இருக்கு, நம்மளுக்கே இந்த வியாதி வந்திருக்கு அப்படிலாம் சொல்லுதான். நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் யாரையாவது சொன்னா அப்படிலாம் உனக்கு ஒண்ணும் இருக்காது, நீ நான் மனசை போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்றாங்க. இது எதனால இப்படி வருது, இது மனக்குழப்பமா இல்ல மன அழுத்தமா இல்ல வந்து எப்படியுமே எனக்கு சொல்ல தெரியல, அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கலாம். இல்ல மேடம், இது ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கண்டிஷன் நான் கிளினிக்ல பாக்குறது. இது என்னன்னா ஒரு இல்னஸ் ஆன்சைட்டின்போம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு வந்துருமோ, இல்லை என்னோட கிளினிக்கில் வர நிறைய பேஷண்ட்டுக்கு இப்போ இருக்கிற இந்த பயம்னா எனக்கு ஏதாவது கேன்சர் இருக்குமோ, ஸோ எங்கேயாவது ஏதாவது நம்ம எதாவது படிச்சிருப்போம், இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்திருக்கோம், இல்லைன்னா இப்போ தான் நிறைய இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிறதுனால நம்ம சம்டைம்ஸ் நம்மளோட இருக்கிற சிம்டமை நம்ம கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்ப்போம், அதில் ஒன் ஆஃப் த காசஸ் கேன்சரோ இல்லைனா ஒரு பெரிய அன்ட்ரீட்டபிள் ஒரு வியாதியாட்டம் வரும். அண்ட் அது ஒரு போய் இட் கோஸ் அண்ட் நம்ம உள் மனசில் அது ஒரு பயம் உட்காந்துருது, நம்மளுக்கு ஏதாவது இந்த வியாதி இருக்குமோ. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம டாக்டர் முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், உடனே இந்த வச்சு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போவோம், போய் அவங்க கொஞ்சம் டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டில் டெஸ்ட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் வாரத்துக்கு மனசாக தான் இருக்கும், சரிலாம் டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு திருப்பி நம்ம அறியாமல் அந்த டவுட்டு திருப்பி வரும், திருப்பி டாக்டர்கிட்ட போவோம், திருப்பி ஒரு செட் ஆஃப் டெஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகும், இது ஒரு சைக்கிள் ஆகிடுறது. ஸோ திருப்பி போகிறது, கொஞ்ச நாள் சரியாக இருக்கிறது, திருப்பி ஏதாவது பார்க்கறது படிக்கிறது, இந்த பயம் வருது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ வெரி வெரி காமன் கா, இதுக்கு பேரே இருக்குது. இது இப்போ அமெரிக்கன் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்லலாம் பார்த்தீங்கன்னா இது இல்னஸ் ஆன்சைட்டி. ஸோ ஒரு ஏதாவது உடம்பு இருக்குமான்னு, நம்மளுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குமான்னு நினச்சிட்டு வர ஒரு பதட்டம். அண்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டு, நம்மளுக்கு ஒரு பயம் உண்டாக்குற ஒரு தாட் வரும்போது நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம முன்னாடியே ஒரு புலியோ ஒரு சிங்கமோ வந்து உட்காந்தா என்ன ஆகும், நம்ம உடம்பு உடனே ஒரு பயம் வரும். அப்போ நம்ம உடம்புல சர்டன் கெமிக்கல்ஸ், அந்த அட்ரினல்ங்கிற ஒரு கெமிக்கல் இன்க்ரீஸ் ஆகும், உற்பத்தி ஆகும். அந்த டைமில் நம்ம ஹார்ட் ஒரு ஃபாஸ்டராக இருக்கும், நம்ம கையில் ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், வயத்த பரட்டுற மாதிரியாக இருக்கும். எதுக்குன்னா அந்த எதுக்கு அந்த உடம்புல அந்த ரியாக்ஷன் நடக்கிறது, அந்த புலியை பார்த்து ஐதர் நம்ம அந்த புலியை ஃபைட் பண்ணோம் இல்லைனா ஓடணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் ரியாக்ஷன். ஸோ திஸ் நார்மல், நம்ம உடம்புல எனி டைம் நம்ம மண்டைக்குள்ளே எது மண்டைக்குள்ளேயோ இல்லை வெள்ளையோ ஒரு பயம் உண்டாக்குற விஷயம் நினச்சோமோ பார்த்தோன்னா நம்ம உடம்பு ரியாக்ட்ஸ், பிகாஸ் உடம்பு தட் ரியாக்ஷன் இஸ் நார்மல். பட் வாட் இஸ் அப்நார்மல் ஹியர் இஸ் அண்ட் ஆக்சுவலி உங்கள் முன்னாடி ஒரு புலி நிற்கலை, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாக்குற ஒரு தாட்டு நடக்கிறது. அண்ட் அது எந்த இடம் எப்போ வேணாலும் அந்த என்ன தாட் வரும்போதும் உடம்பு நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுறது, படப்படப்படன்னு அடிக்கிறது. ஸோ அந்த படப்படப்பை உடனே குறைக்கணும்னா நான் என்ன சொல்வேன்னா மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ சிம்பிள் திங் விச் ஐ அட்வைஸ் பேஷண்ட்ஸ் இஸ் வாயை திறந்து டேக் சம் டீப் பிரெத்ஸ். டீப்புனா நம்ம வயிறு மூச்சு உள்ளே எடுக்க போகிறோம், நம்ம வயிறு ஒரு பலூனாட்டம் உப்பணும். ஸோ வயத்துனால மூச்சு எடுக்கிறது தான் டீப்பு. மூச்சை வெளில எடுக்க போகிறோம், நம்ம வயிறு உள்ளே போகணும். ஸோ த பலூன் இஸ் கெட்டிங் ஸ்மாலர். இந்த மாதிரியாக ஒரு 25 to 30 times கவனம் ஃபுல்லாக மூச்சில் இருக்கணும். அண்ட் சம் பீப்புள் கவுண்ட் பண்ணுங்க, அது பண்ணால் சம் பீப்புள் ஃபைண்ட் இட் தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். ஸோ மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிட்டு கவனம் ஃபுல்லாக மூச்சில் கொடுத்து ஒரு 25-30 தரம் இந்த மாதிரி டீப் ப்ரீத் எடுங்க. உங்கள் அறியாமல் யூ வில் ஃபைண்ட் தட் யுவர் பாடி இஸ் கூலிங், இஸ் ரிலாக்ஸிங். ஸோ அந்த படப்படங்கிறது கம்மியாகும், நடுக்கம் கம்மியாகும். அண்ட் திஸ் யூ கேன் டூ 25 times பண்ணலாம், 30 times பண்ணலாம், எவ்வளோ தரம் வேணாலும் பண்ணலாம், மூச்சு தானே எடுக்கிறோம். திஸ் இஸ் தி இமீடியட் சொல்யூஷன். பட் வாட் உங்களுக்கு என்ன வாட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இஸ் மேபி டெஃபினெட்லி கோ அண்ட் சி அ சைக்கியாட்ரிஸ்ட். உங்களுக்கு இது மருந்து தான் தேவைப்படும்னு நான் சொல்ல, பட் ஹேவிங் சம் ஃபியூ செஷன்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், கவுன்சிலிங்கோடையும் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் உண்டு இதுக்கு. என்ன சொல்கிறது, தெரப்பி பேஸ்ட் டாக்கிங், பேசி கொடுக்குற ட்ரீட்மெண்ட் உண்டு. இது வெறும்னா நீங்கள் இது சொல்கிற மாதிரி அங்கே போய் பேசிட்டு அவங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணிங்கிறது இஸ் நாட் கால் தெரப்பி, தட் இஸ் பேசிக் சிம்பிள் கவுன்சிலிங். பட் இந்த மாதிரியா
இதுக்கு ஒரு ஃபியூ செஷன் பேஸ்டு ஒரு தெரப்பி இருக்கும். என்ன அந்த மைண்டில் நடக்க போகிறோம், வேறு என்னெல்லாம் திங்க் பண்ணலாம், பாடியை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாம் நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு ஈவன் அ சைக்காலஜிஸ்ட் ஃபார் திஸ் கண்டிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். திஸ் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.